போன வீடியோவில் இந்த நாகரத்தினம் அப்படின்னு சொல்லப்படுற நாகப்பாம்புடைய விஷம் இறுகி அது நாகரத்தினமா உருவெடுத்து அதை பாம்பு கக்கும், அதனுடைய வெளிச்சத்துல அதை வேட்டையாடும். அதை வச்சிருக்கிறவங்க பெரும் சீமானா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அது மட்டும் இல்லாம இந்த சடங்குகள்லாம் நடக்கும்போது உலகமே பிரளயமாகற அளவுக்கு இடி மின்னலோட மழையெல்லாம் பெய்யும். இப்படிப்பட்ட கதைகள்லாம் நம்ம கேட்டோம். ஆனா இது எல்லாமே கூட இந்து மதத்துல ஆல்ரெடி இருக்கிற பல மூட நம்பிக்கைகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த நாகரத்தினம் அப்படிங்கிற ஒண்ணு சும்மா சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒண்ணு நிகழ்ந்தா மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி என்ன நிகழ்ந்திருக்கும், எதை இவங்க நாகரத்தினம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம கண்டினியூவா பார்க்க போறோம். சரி, இந்த ஒளிரும் நாகக்கல்ல சயின்டிபிக்கா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஹேலைட் அயனியோட ஆதிக்கம் பெற்ற வண்ண கனிமக்கல் தான் இந்த கல். இது இங்கிலீஷ்ல புளோரைட் இல்ல புளோர்ஸ்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கனசதுர படிக அமைப்பு கொண்டது. இது ஒரு வெப்ப ஒளிப்பாயம். இது இங்கிலீஷ்ல தெர்மா லியூமினைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கையில வச்சிருந்தாலே கை சூட்ல அது ஒளிர துவங்கி பல மணி நேரங்கள் ஒளி வீசும். இந்த கற்கள் சைபீரியா, ஸ்ரீலங்கா, பர்மா இந்த மாதிரியான இடங்கள்ல கிடைக்கும். சைபீரியாவில இருக்கிற அந்த கல்லானது கை சூட்ல வெண்மை நிறத்திலையும், கொதிநீர்ல பச்சை நிறத்திலையும், நிலக்கரி சூட்ல சிவப்பு நிறத்திலையும் இருக்கும். அந்த கற்கள்ல இருக்கிற இயற்றியம் அப்படிங்கிற தனிமம் தான் அந்த பசுமை நிறத்துக்கு காரணம். மற்ற வண்ணங்களுக்கும் அந்த கல்லுல கரைந்திருக்கிற மாசுகள் காரணமா இருந்திருக்கலாம். சரி, இனி எப்படி நாகப்பாம்போட இது தொடர்பு படுத்துறாங்கிறத பாக்கலாம். பாம்பு இனங்கள்ல பூச்சிகளையும் சாப்பிடுற ஒரே இனம் தான் இந்த நாகப்பாம்பு. எறும்புகள், வெட்டுக்கிளிகள் மற்றும் சில வகை பூச்சிகளை கூட இது உண்ணும். இரவுல குறிப்பா மின்மினி பூச்சிகளை விரும்பி உண்ணும். மற்ற எந்த பூச்சிகளை பிடிக்கிறத விடவும் இதை பிடிக்கிறது அதுங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும், பறந்து தீரிகிற மின்மினி பூச்சிகள், ஆண் பூச்சிகள், பெண் பூச்சிகள் கொஞ்சம் பெருத்தும் பறக்க முடியாதவையாகவும் இருக்கும். எங்கேயாவது புற்கள் மேல பசுமை நிற ஒளியை உமிழ்ந்துகிட்டு இருக்கும். அதை தேடி ஆண் பூச்சிகள் கலவிக்கும். இந்த குளோரோஃபென் கற்களும் அதை தொடர்ந்து பசுமை நிற ஒளியை உமிழ்வதால அந்த ஆண் மின்மினி பூச்சிகளால இது கவரப்பட்டு அந்த கற்களை நோக்கி அந்த ஆண் பூச்சிகள் வருது. பல பாம்புகள் ஒரே ஒரு கற்கள் இருக்கிற இடத்துல இருக்க நேரிட்டுச்சு அப்படின்னா அந்த கல்ல அடுத்து பாம்பு அபகரித்து விடாம இருக்க போட்டி போட்டுக்கிட்டு எந்த பாம்பு தன்னோட கட்டுப்பாட்டுல வருதோ அந்த பாம்புக்கு தான் அன்னைக்கு அதிக உணவு கிடைக்கும். இத பார்த்த நம்மளுடைய மனிதர்கள் நாகப்பாம்பு நாகரத்தினத்தை கக்கிடுச்சு, இந்த நாகரத்தினம் அப்படிங்கறது அதனோட விஷத்துல உருவாச்சு அப்படின்னு பல கதைகளை கட்டி விட்டுட்டாங்க. அடுத்தடுத்து இதை தொடர்ந்து திரைப்படங்கள், கதைகள் அப்படின்னு வர வர இத சாமி பக்தி கடவுளோட ஒப்பிடும் போது வேற வழி இல்லாம மனிதர்கள் நம்ப வேண்டியதாயிடுச்சு. உண்மையிலேயே இந்த நாகரத்தினம் அப்படிங்கறது ஒண்ணு உருவான கதை இதுதான். இல்ல, இதை நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னாலும், இதை நீங்க ஒத்துக்கிட்டாலும், எதுவா இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுது. சோ கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.